அம்பாசமுத்திரம் தாலுகா கலிடிக்குறிச்சி பெருமாள் கோவிலின் அருகே கொலு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக வீடுகளில் உள்ள மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஒன்று கூடி பங்கேற்றனர். மேலும் பெண்களும் குழந்தைகளும் பாட்டு பாடியும் நவராத்திரி அன்று துவக்க நாளை ஆரம்பித்து மகிழ்ந்தனர். திரு கணேஷ் அவர்கள் நமது மயூரி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். வணக்கம் மயூரி டிவி நேயர்களுக்கு, வணக்கம். இந்த நவராத்திரி அந்த 9 நாள்ல அம்பால வந்து சிறப்பா வழிபடுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நமக்கு வரப்பிரசாதமான கிடைச்ச இந்த நாள் இந்த 9 நாள். இந்த 9 நாளில் நம்ம அவளை கும்பிட்றதுல கேட்டவரங்களை கேட்ட மாதிரி அள்ளி கொடுப்பான்னு சொல்லி புராணங்கள் சொல்கிறது. இந்த அம்பாவை யார் கும்பிட்றாங்க அப்படின்னா, பூர்வஜென்மத்து பந்தம் இருந்தால் மட்டுமே இந்த அம்பாவை கும்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிது. அதுக்கு அம்பாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணினது தான் இந்த 9 நாள். இந்த 9 நாளில் நம்ம அவளை பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கிற தீயெண்ணங்கள் அழிஞ்சு நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இது அமையிறது. ஸோ இந்த நவராத்திரி இந்த 9 நாட்களில் காலையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூடு வச்சுக்கிறாங்க, பிடிச்ச மாதிரி எவ்வளவு எப்படி நம்ம அம்பாவை கும்பிட முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் கும்பிட்றாங்க. இந்த அம்பாளுக்கு வந்து பாகுபாடு கிடையாது. அம்பாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவளுக்கு குழந்தைகள் தான். அதனால் நம்ம இஷ்டப்படி அவளை கும்பாடுறோம். இந்த 9 நாளும் இஷ்டப்படி கும்பிடணும். நம்ம எப்படி இஷ்டப்படி கும்பிட்றோமோ அவளுக்கு அந்த இஷ்டப்படி அவள் அருள் பண்ணுறா, அனுகிரகம் பண்ணுறா. இந்த 9 நாளில் காலையில் பிடிச்ச நைவேத்தியத்தை கொடுக்குறோம், சாயங்காலம் அவளுக்கு பிடிச்ச நைவேத்தியம் போட்டுட்டு பெண்கள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக அவளை கவனிக்கிறது, நம்ம அம்பாலையே கவனிக்கிற மாதிரி அது ஆகுது. ஸோ இந்த 9 நாளும் இந்த நேயர்கள் அனைவரும் இந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். என் பேர் கணேஷ். நான் கள்ளிக்குச்சியில் தொந்திலாந்தில் இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மயூரிட்டி நன்றி. கௌரி நந்தன கஜானனா கணேஷ வரதமா பாடி, கௌரி நந்தன கஜானனா கணேஷ வரதமா பாடி, கஜமுக கஜமுக கணநாத கணேஷ வர ஆரம்பிக்கலாம். ஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா, ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்னைக்கு நவராத்திரி முதல் நாளான இன்னைக்கு சுதா மேடத்தில வச்சு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நிறைய தெருள் உள்ள குழந்தைகள் அம்பட்டு பேரும் வந்து இங்கே பாட்டு பாடினா, தெருள் உள்ள மக்கள் அம்பட பேரும் வந்து இங்கே லலிதா சாஸ்திரநாமம் காமாட்சி விருத்தம் எல்லாம் சொன்னால் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த நவராத்திரியில் வந்து அம்பாளத்தை வந்து பூஜை பண்ணுவாங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி மூணு பேரையும் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த நவராத்திரி 9 நாளும் கொண்டாடுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சட்டை துணி, பாவாடை, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு பழம், தாம்பூலம் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வெத்தலைப்பாக்கு பழம், தேங்காய் எல்லாம் வச்சு கொடுத்து அவங்கள ரொம்ப அம்பாளாக பாவிச்சு அவங்கள ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க. அதனால் எல்லாரும் இந்த 9 நாளும் அம்பாளை வந்து ஆராதனை பண்ணி எல்லோரும் எல்லா நலமும் பெற்று சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். நாங்கள் இந்த ஆற்றுல வச்சு வேண்டிக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த ஆற்றுல இப்போது இந்த கொலூரில் வந்து சிறப்பான விசேஷம் என்னதுன்னு கேட்டால், வரலட்சுமி விரதம் நடந்தது. அப்போ வரலட்சுமி பூஜை பண்ணினா அப்போது எங்களை கூப்பிட்டு எல்லாம் கொடுத்த அந்த மேடம், அப்போ நாங்கள் எல்லோரும் சொன்னோம் உங்கள் ஆற்றுக்கு நல்ல ஒரு நாட்டுப்பொண்ணு வருவா சொன்னோம். அதே மாதிரி இப்போ அடுத்த கொலுவில் வரும்போது வரத்துக்கு நல்ல ஒரு நாட்டுப்பொண்ணு வந்திருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி எல்லோருக்கும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்து எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிறவ அவ்வளோ பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டியது. நன்றி. ஹலோ மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த நவராத்திரிங்கிறது எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்முடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம்
இது மூணுமே முக்கியம், ஒண்ணுக்கொன்னு இது இல்லை. அதனால இது எல்லாத்தையுமே நம்முடைய அம்பாள் வந்து நமக்கு அருளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரியை மூணு நாள் துர்காவாகவும் மூணு நாள் சரஸ்வதியாகவும் மூணு நாள் வந்து பார்வதி லட்சுமி தேவியாகவும் பார்வதியாகவும் நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இது வந்து தான் நமக்கு சகல செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால வர சுமங்கலிகளுக்கெல்லாம் அம்பாலாக பாவிச்சு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் செஞ்சு சுவாமியை கும்பிட்றதா நினைத்து அவாளையும் நினைத்து கும்பிட்றோம். அதே மாதிரி சகல செல்வங்களையும் எங்களுக்கு வருஷா வருஷம் செய்ய செய்ய இது மேலும் 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 எங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தை கொடுக்கறது. அதனால இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், இந்த சமூகமே நல்ல ஒற்றுமையா இருக்கணும். அது மாதிரி இந்த எந்த வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் இந்த கோவிட்லாம் போயிடணும். இது வந்து நல்லபடியா எல்லாரும் எங்களுக்கு தரணுங்கிற அம்பால வேண்டி விரும்பி இந்த குழுவில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. भवानी प्रमोदिनी सदा मंदहासिनी भवानी प्रमोदिनी सदा मंदहासिनी परिपूरणी परमेश्वरी दया परी परिपूरणी परमेश्वरी दया परी शिवानंद मनोलासिनी शिवानंद मनोलासिनी अमाजी से तुम प्रमुद पदिगम सोलवे